ரியல்மி எக்ஸ் இந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷனை அனலைஸ் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ஃபோனோட ரியரில் ஒரு கிளாஸ்டிக் 3D பேட்டர்னில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு கிளாஸ் மாதிரி இருக்குது, ஆனால் இது பாலிகார்பனேட் டிசைன் தான். இந்த மொபைலில் கார்னர்ஸ்லாம் கருவிடாக கொடுத்துருக்கனால இன்ஆர்ட் ஃபீல்ட் யூஸ் பண்ணதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரேம்ஸ் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. 191 கிராம்ஸ் வெயிட்டு கொடுத்துருந்தாலும் வெயிட் பேலன்ஸு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கனால ஒரு லைட் வெயிட் மொபைல் யூஸ் பண்ணுற ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக ஒரு ஸ்லிம்மான மொபைல், ஒரு சாலிட் மற்றும் பிரீமியமான ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 6.53 இன்ச் ஃபுல் ஹெச்டி அமோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு நாச்சுலஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதனால் நமக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சொல்லலாம். மற்றும் இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்ல ஃபாஸ்ட்டாகவும் ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்தவரை ஷார்ப், பிரைட் மற்றும் பஞ்சியான ஒரு டிஸ்பிளே வித் பெட்டர் வியூ ஆங்கிள்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரியல்மி 3 ப்ரோவில் ஏற்கனவே கொடுத்துருந்த Snapdragon 710 ப்ராசர் தான் இந்த மொபைலையும் கொடுத்துருக்காங்க. Snapdragon 730 ப்ராசர் கொடுத்துருந்தா Redmi K20 இந்த மொபைல் ஒரு நல்ல காம்படிஷனாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் இந்த மொபைலில் Snapdragon 712 ப்ராசராக கொடுத்துருந்துருக்கலாம். இந்த ஃபோனில் LPDDR4X மற்றும் UFS 2.1 ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் டெக்னாலஜி கொடுத்துருக்கனால ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீடு மற்றும் ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு ஸ்விட்ச் பண்ணுறது இதெல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலோட ரைட் சைடில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டு 4GB 128GB ஸ்டோரேஜோடு வருது. 104GB வரைக்கும் யூசர் யூசேஜ் கிடைக்குது. ஹையர் எண்ட் வெர்ஷன் 8GB ரேம் மற்றும் 128GB ஸ்டோரேஜோடு அவைலபிளாக இருக்குது. கேமரா பொறுத்தவரை பாப்அப் கேமராவோட பாப்அப் ஸ்பீடு 0.74 செகண்ட். இந்த மொபைலில் 4K வீடியோ அட் 60fps ரெக்கார்ட் பண்ணதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல. மேபி ஃபியூச்சரில் சாஃப்ட்வேர் மூலம் இதை அப்டேட் பண்ணலாம். ஸ்டெபிலைசேஷன் ஃபீச்சர் 1080p அட் 30fps கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஃபீச்சர் கொடுக்கல. இந்த மொபைலில் ஷட்டர் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டேலைட் ஷாட்ஸில் இமேஜோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. மற்றும் இதில் இமேஜஸில் ஹை கான்ட்ராஸ்ட் மற்றும் ஒரு விவிடான கலர்ஸும் பார்க்க முடியுது. இமேஜஸ்லாம் பார்க்க பஞ்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இமேஜஸில் நிறைய டீட்டெயில்ஸ் மற்றும் ஷார்ப்னஸையும் பார்க்க முடியுது. டைனமிக் ரேஞ்சும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரியல்மி 3 ப்ரோவில் இமேஜஸை பொறுத்தவரை நேச்சுரலாகவும் கலர்ஸ் லைவ்லியாகவும் இருக்கதை பார்க்க முடிஞ்சுது. இந்த மொபைலில் இமேஜஸில் சேச்சுரேஷன் லெவல் அதிகமாக இருக்கதை பார்க்க முடியுது. ரியர் கேமராவில் கேமராவோட டிஃபால்ட் செட்டிங் 12MB கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணும்னா 48MB செட் பண்ணிக்கலாம். நைட்ஸ்கேப் ஆப்ஷன் கொடுத்துருக்கனால இல்லை லோ லைட் ஃபோட்டோஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். போர்ட்ரேட் மோடை பொறுத்தவரை இமேஜோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. நைட்ஸ்கேப், பனோரமா, எக்ஸ்போர்ட் மோட், டைம் லேப்ஸ், ஸ்லோமோ, குரோமா பூஸ்ட் இந்த மாரி ஃபீச்சர்ஸை கேமராவில் பார்க்க முடியுது. இன்டோர் லைட்டிங் கண்டிஷன்லையும் பிக்சர்ஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமராவோட குவாலிட்டி அவுட்டோரில் ஷார்ப்பாக இருக்கிறத பார்க்க முடியுது. மற்றும் இதில் டைனமிக் ரேஞ்சும் நல்லாயிருக்கு. போர்ட்ரேட் மோட்லேயும் செல்ஃபி கேமராவோட குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலில் பேட்டரியோட கெப்பாசிட்டி 4000mAh மேலே கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு சொல்லலாம். இந்த மொபைலில் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகதான் பார்க்க முடியுது. 1 ஹவர் யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணும்போது 7% பேட்டரி டேனும், ஆஸ்பால்ட் 9 1 ஹவர் ப்ளே பண்ணும்போது 12%, பப்ஜி 1 ஹவர் ப்ளே பண்ணும்போது 19%, வீடியோ ரெக்கார்டிங்கில் 15% பேட்டரி டேனாக தான் பார்க்க முடியுது. டோட்டலாக ஸ்க்ரீன் ஆன் டைம் 7.5 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் வரைக்கும் கிடைக்கிறத பார்க்க முடியுது. 30 மினிட்ஸ் சார்ஜிங்கில் 45% வரைக்கும் சார்ஜ் ஆகதான் பார்க்க முடியுது. லைட் யூஸராக இருக்கும் பட்சத்தில் பேட்டரி லைஃப் 1.5 டேஸ் வரைக்கும் கிடைக்கும் சொல்லலாம். ஃபைனலாக இந்த மொபைலோட ப்ளஸ் பாயிண்ட்னு பார்க்கும்போது நாச்சுலஸ் அமோலட் டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஹூக் சார்ஜிங், டைப் சி கனெக்டிவிட்டி, 128GB ஸ்டோரேஜ் மற்றும் ஒரு நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். மைனஸ் பாயிண்ட்னு பார்க்கும்போது ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலை பற்றிய உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.